வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே சுவையான ஆட்டு ரத்த பொரியல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஆட்டு ரத்தத்தை வேக வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ரத்தத்தை எடுத்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துருக்கு. ரத்தத்து மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், கத்தியில் ஒட்டக்கூடாது. ரத்தம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா ஏறும். 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் மசாலா பச்சை வாசனை போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்க தேவையில்லை, ரத்தத்திலே உப்பு இருக்கும், அதனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்க உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும். இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படினு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பவானி மணிவண்ணன். நன்றி, வணக்கம். ஆட்டு ரத்த பொரியல் வேற லெவல். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஆட்டு ரத்தம் சாப்பிடாதான் கூட இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.